பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற, இணைந்திருக்கிற, தொலைக்காட்சியின் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை உயர்த்துவதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். இந்த நாளிலும் இந்த ஐந்தாவது வாரத்தில் தேவன் நமக்கு இந்த மாதத்திலே ஐந்தாவது ஞாயிறுக்கான கிருபை தந்திருக்கிறார். அவன் இந்த மாதத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தை காண செய்தவர் அதை முடிக்கவும் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களை மூடி அந்த உன்னதமான தேவனை நாம் உயர்த்துவோம். கடமைக்காக அல்ல, உண்மையான இருதயத்தோடு சர்வ வல்லவரை நான் உயர்த்த வந்திருக்கிறேன், தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் என்கிற இருதயத்தோடு ஓ வாய்களை துறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை துறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் நல்லவர். ஓ ரபஹதனி மகாதுனி அந்த உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரபஹதன ரபஷதனி மகதன ரபா. யோபு சொல்வது போல, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நம்முடைய சோர்வுகளை அகற்றி வைத்து விட்டு ஆமென் நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஜீவனுள்ள தேவனையே நம்முடைய சிந்தை முழுவதும் ஆட்கொள்ளும் விதமாய் ஓ ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோம். சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறேன், நீதியுள்ள தேவனே உம்மை உயர்த்துகிறேன், சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலே உம்மை நாங்கள் வாஞ்சித்து வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வாஞ்சித்து வரவேற்கிறோம். நீர் கடந்து வருவீராக, நீர் கடந்து வருவீராக. ஆமென் உம்முடைய கிரியைகளை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்கள் நாசி சுவாசம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு கிருபையாய் இருந்திருக்கிறீர், எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம், சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆமென். இந்த ஞாயிறு ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு கிருபையா இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இடைபடும்படி, தேவனுடைய வல்லமை நமத்திலே கடந்து வரும்படி, இதுவரையும் உணராத அளவிற்கு தேவனுடைய மகிமை நம்முடைய இல்லங்களை நிரப்பும்படி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்வோம். சர்வ வல்லவரே அன்பின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடல்களை பாடும்போது, உம்மை ஆராதிக்கும் போது, ஜபங்களை ஏறெடுக்கும் போது, ஆமென் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது, சர்வ வல்லவர் நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஷெகேனா மகிமை, சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின அந்த மகிமை நாங்கள் இருக்கிற இந்த இடங்களில் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக, தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்து பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். உண்மைதான், நம்மை சுற்றி காரியங்கள் எல்லாம் அவ்வளவாக நாம் சந்தோஷப்படக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மெய்யான சந்தோஷம் உண்டு, ஜீவனுள்ள தேவன் நமக்கு சொந்தமானவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் நான் கூறினேன், யோபு சொன்னது போல, ஆமேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கலங்க தேவையில்லை, நான் ஆமேன் அசிங்கப்பட தேவையில்லை, கண்ணீரோடு நான் இருக்க தேவையில்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோட ஆர்ப்பரித்திடுவோமே என்கிற பாடல். ஆமேன். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம்.
அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஆமேன் மெய்யான விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் நம்மத்திலும் வந்து அசைவாட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மண்ணெங்கும் மகத்துவமான ராஜாவாம், மண்ணெங்கும் மகத்துவமான ராஜாவாம். மகிழ்ந்து பாடிடுவோம் என்றும் மகிழ்ந்து பாடிடுவோம் சகல ஜனங்களே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. போற்றி 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 பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. உற்றிடுவாரே ஆவிதனையே, உற்றிடுவாரே ஆவிதனையே. சற்றிடுவோம் துதியை என்றும் சற்றிடுவோம் துதியை. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திய துதிப்போம். தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுதும் வாழ்த்திய துதிப்போம். துதிகளின் பாத்திர துயாதி தூயோனை, துதிகளின் பாத்திரர் துயாதி தூயோனை. துதித்து உயர்த்திடுவோம் தேசத்தில், துதித்து உயர்த்திடுவோம், துதித்து உயர்த்திடுவோம் தேசத்தில், துதித்து உயர்த்திடுவோம். சகல ஜனங்களே, சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. மறுபடியுமாக சகல, சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அற்பரித்திடுவோமே, அற்பரித்திடுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை உயர்த்தி
ஆண்டவரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆமேன், ஒரு பெரிய நாமம் உண்டு. அற்புதங்களை செய்கிற நாமம் அது, அதிசயங்களை செய்கிற நாமம் அது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது. ஆமேன். இந்த உலகத்தை உண்டாக்கின நாமம் அது, வார்த்தையில் அதிகாரம் உள்ள நாமம் அது. அந்த நாமத்தை நாம் உயர்த்தி பாடலாமா? என்னோடு இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிற பாடல் நாம் அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளில் இந்த பாடலை பாடும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரே ஒரு வாஞ்சை இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் உம்முடைய சீஷர்கள் எப்படி உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்களோ அதுபோல நாங்களும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று அமேன் அந்த வாஞ்சியோடு நாம் பாடலாமா? கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய தாகத்தை தீர்க்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சேனைகளின் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம் இணையில்லா நாமம். மறுபடியும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். இந்த காலை வேளையில ஆமென், அந்த நாமத்தை உயர்த்தும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் அந்த கஷ்டங்களை திரும்ப திரும்ப வருகிறதாம். இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தும் போது தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென். பிசாசுகள் நடுங்குகிற நாமம், சாபத்துக்கு ஏதுவானவைகள் விலகுகிற நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டு. அந்த நாமத்துக்குரியவர் நாமத்திலே கடந்து வரும்போது ஒரு மெய்யான விடுதலை உண்டு. ஆமென். இந்த காலை வேளையில அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ரபஹதனஷதோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன் பாவத்தை போக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாய் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம், ஆண்டவரே தேன் இனிமையிலும் இனிதான நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். கரங்களை தட்டி ஆமென். இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், இயேசுவின் நாமம். எஸ் லார்ட். இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கலாமே. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிற நாமம் ஆமென். கண்ணில்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்த நாமம் ஆண்டவரே. செவிகளை திறந்த நாமம் ஆமென். சாத்தானின் சேனையை தகர்த்தெறிந்த நாமம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை ஒரு அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமோ என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் இன்று நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமென். இந்த வருடத்தை காண செய்த தேவன், இந்த எட்டாவது மாதத்தில் அடி எடுத்து வைக்க செய்த தேவன், இந்த கடைசி வாரம் வரைக்கும் நம்ம வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். வேதம் சொல்வது போல, என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி, எதை குறித்தும் கவலைப்படாமல் அவரோடு இருப்பதை மட்டும் நினைத்து, ஆண்டவரே உம்மோடு செலவிடும் நேரங்களை மட்டும் நினைத்து என் வாழ்க்கையை இன்பமாய் மாற்றினீரப்பா. இந்த நேரத்தில் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், தேவனை உயர்த்தும் போது ஒரு விடுதலை உண்டுங்க. கர்த்தரை உயர்த்தும் போது ஒரு விடுதலை உண்டு. உலகத்திலே மருத்துவர்களிடத்துல செல்லும் போது அவர்கள் கொடுக்கிற மாத்திரை ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு சொல்கிறோமே, அவர்களை விட பரம வைத்தியராயிருக்கிற நம்முடைய தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், ஓ யெகோவா ஈரேயாயிருக்கிற நம்முடைய தகப்பன், அவரிடத்துல வரும்போது அவரை துதிக்கும் போது அவரிடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் போது மெய்யாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து பாருங்கள். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்கிற பாடல். ஆமென். வழி திறக்கும், அற்புதம் நடந்திடும். மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்று வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்று வந்து விட்டார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி தீரக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் ஆமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே.
எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. மனதீரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடத்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிராய் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் தந்திடுவாய். உன்னை அதிசயம் எஸ் லார்ட் அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்று வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்று வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த காலை நேரம், இந்த ஆராதனையின் நேரம், அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம், வாக்கு பண்ணினதை சுதந்திரிக்கிற நேரம், தடையாயிருக்கிற எரிகோக்கள் ஊட்டிக்கப்படுகிற நேரம், ஆமென், தேவன் தம்முடைய வல்லமையை ஸ்தாபிக்கிற நேரம், ஒரு எழுப்புதல் அக்னியை உங்கள் இருதயத்துல ஆமென் ஊற்றுகிற நேரம். இந்த நேரத்துல நீங்கள் இருக்கிற இடங்களில கண்களை மூடி வாய்களை திறந்து, கடமைக்காக அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டது, ஏதோ ஒரு ஆராதனையில் நான் பங்கு பெறுகிறேன் என்பது போல் அல்ல, உண்மையாகவே என் தேவனை நான் உயர்த்த விரும்புகிறேன், உன்னதமானவரை உயர்த்த விரும்புகிறேன். அவரை நான் ஆராதிக்கும் போது ஓ கணக்கு கடங்காத நன்மைகளினால் என் வாழ்க்கையை திருப்தியாக்கின தேவன் என்னோடு அசைவாடுவார். தடைகள் நீங்கும். ஓ ரபு ஹதினி ஷதன ஹதன ரபா. மலை போல துன்பங்களா இருந்தாலும் இந்த காலை நேரத்துல என் தேவன் எனக்காய் நீக்கி போடுவார் என்ற விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி வாய்களை தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய அக்னி கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஒரு அக்னி ஓ அக்னி பிளம்பாய் கர்த்தருடைய வல்லமைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை உயர்த்தும் போது ஒரு ரதன ஷதனுரி ஹதனா
தகப்பனே உயர்த்துங்கள், தாயே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ, இது தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிற நேரம், இது தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிற நேரம். பலவீனங்கள் நீங்குகிற நேரம், உமை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ரபஹதீனி ஷபுரியன் தோஹாதானா ரிமலரதன ரபஹதீனி ரிமஹதுனி அந்த ஷதேஹதௌ. உமை உயர்த்துகிற ஆண்டவரே, உமை உயர்த்துகிற ஆண்டவரே. ஓ, மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னிறேன், உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னிறேன். இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக, உம்முடைய தேவ வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். ரமரபஹதனஷதேனியந்தோஹதனரா ரிமலதனரியந்தோஹதானே ரிமஷதோ. தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ அக்னிஹதனஷதோ. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்கு வாசம் பண்ணுகிறாரோ அங்கு ஒரு விடுதலையும் கடந்து வருகிறது. காரணம், ஓ, கட்டுகளை நீக்குகிற தேவனுடைய வல்லமை, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஓ, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவ வல்லமை. தோல்வியை கண்டு பயமா? ஐயா, வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற கேள்விக்குறியோ? தேவனுடைய வல்லமை வரும்போது அந்த கேள்விகள் எல்லாம் மாற்றி, துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றி, ஓ ரஷதேனியந்து ஹதனர மஹதுனிரி மஹதனா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல, எங்கள் மீட்புருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பதாகும். ஆமே, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் மட்டுமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்பதும் அவருடைய நாமமாக இருக்கிறது. அப்படியான என்ன அர்த்தம் தெரியுமா? He is almighty. அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் ஆள்பவர், அதிகாரம் உள்ளவர், அற்புதம் செய்கிறவர். இந்த காலை நேரம் நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன், கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ண போகிறார். ஒரு பெரிய வல்லமை கடந்து வரப்போகிறது. கண்மலையை பிளந்து தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை. ஓ, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையில மான்கள் நீரோடையே வாஞ்சிப்பது போல, வறண்ட நிலத்துல தாகத்தோடு நாம் காத்திருப்போமானால், ஒரு நிறைவான ஆவியினால் தேவன் நம்மை நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமா என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலம் இதே, துய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்,
அறுவடையின் காலம் இதே துய ஆவியால் நிரப்பிடுமே அக்கினியால் நிரப்பிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே கைகளை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே போல இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக வாய்ந்திடுமே கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாபு நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடுமே கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாபு நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடுமே இறங்கிடுமே அக்னி மலையாக வந்திடுமே ஒரு அஷ்ஷஹூதியாதா தேவ வல்லமை கர்த்தருடைய வல்லமை நிரப்படும் ஓ ஆகாபுகள் நடுங்குகிற நாட்கள் வருகிறது ஓ அதிகாரங்கள் அசைகிற நாட்கள் வருகிறது தேவன் இந்த காலவெளியில் உங்களை அதிகாரப்படுத்துகிறார் உங்களை அதிகாரப்படுத்துகிறார் தம்முடைய வல்லமையினால் உங்களை அதிகாரப்படுத்துகிறார் சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுமே கைகளை தட்டி அக்கினியாய் நிரம்பிடுமே அக்னி நாவாக பெருங்காற்று வீசட்டும் ஒரு தூணாக அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே துய ஆவியால் நிரப்பிடுமே ஆண்டவரே கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே துய ஆவியால் நிரப்பிடுமே தாகத்தோடு அக்கினியால் நிரம்பிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே ஓ இந்த ஆராதனை நேரத்துல ஒரு பெருங்காற்றின் இறைச்சல் சத்தம் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது இந்த பெருங்காற்று உங்களுடைய கப்பல்களை கவிழ்த்து போடும்படி அல்ல ஓ
ஒரு புயல் காற்று போடும்பள அல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தகர்த்தெறியும்படி தேவனுடைய ஒரு பெருங்காற்று தேவனுடைய பெருங்காற்று கடந்து வருகிறது உங்கள் வாழ்க்கையை அசைக்கும்படி உங்களை குலுக்கி எழுப்பும்படி ஓ களைத்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆகாப்புகள் நடுங்குகிற அளவுல உங்களை உயர்த்தும்படி தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை I can feel the presence of God ஆண்டவருடைய வல்லமை என்னால் உணர முடிகிறது இந்த ஆராதனை வேளையில உங்க சரீரத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஓர் முடிச்சு அவிழ்வது போல ஒரு விடுதலை கடந்து வருகிறது ஓ திஸ் இஸ் a time of redemption திஸ் இஸ் a time of miracle அற்புதம் நடைபெறும் நேரம் இது நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க நல்ல வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்க ஓ இது கட்டவிழ்க்கப்படும் நேரம் இது கட்டவிழ்க்கப்படும் நேரம் உமை உயர்த்துகிறோம் ரபுகுதினிஷதனஹதனரபா சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழே படுத்திருக்கிற மகனே மகளே சோர்வான பாதையில் போய்கொண்டிருக்கிற மகனே மகளே ஆண்டவர் உன்னோடு இடைவிட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் உன் ஆத்மாவை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் உன் மனதில் இருக்கிற கலக்கங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் You are not destined for this இதற்காக ஆண்டவர் உங்களை குறிக்கவில்லை சோர்வுள்ள ஆத்மாவை தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை சோர்வான ஆவியை நீக்கி ஒரு பலமான ஓ கிரியை செய்கிற ஆவியினால் தேவன் உங்களை நிரப்புகிறார் விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹதனஷதுனி அந்துஹர பஹதினி மஹதனோ ரிமலரோ ஆண்டவரே அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக ஈசிடுமே பெரும் நதியாக பாய்ந்திடுமே ஜீவநதியே உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஓ ரபஹதினி மஹதிஷதே ஹதுனிரி மலதுனி அந்தோ ஒரு தகப்பனுடைய வீட்டில இருந்த ஆபிரகாமை நினைவு கூர்ந்த தேவம் பிள்ளை இல்லாதிருந்த சாராளை நினைவு கூர்ந்த தேவம் வாக்கு தத்தத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு வாக்கு தத்தம் ஆசீர்வதிக்கும்படி ஒரு வாக்கு தத்தம் விடுதலையை கட்டளையிடும்படி ஒரு வாக்கு தத்தம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை பெற்றவுடன் ஆண்டவரே ஏன் நிறைவேறவில்லை ஏன் இன்னும் நடக்கவில்லை உம்முடைய வார்த்தை பொய்த்து போய்விட்டதோ என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடுகிறது தேவ ஜனமே வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதும் உண்மைதான் அதற்காய் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அதற்காய் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற விரும்புகிறார் Are you ready to wait patiently? அவருடைய நேரம் வரும் வரை காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா காத்திருப்பீர்களானால் ஓ உங்கள் மூலமாய் ஜனங்களும் ஜாதிகளும் எழும்புவதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் மூலமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும் அநேக நேரங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த திட்டங்களை குறித்து கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில் கண்ணீர் மட்டுமே என்னுடைய உணவாய் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா எப்பொழுது உங்களுடைய அழுகையின் படுக்கையை விட்டு எழும்ப போகிறீர்கள் இந்த காலை வேளையில அந்த அழுகிய அந்த ரெட்டு உடுத்தி இருப்பதை எல்லாம் வீசி எறிந்து கர்த்தருக்கு முன்பாக மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே என் மீட்பரே சேனைகளின் கர்த்தாவே இஸ்ரவேலின் பரிசுத்தரே என்னை கைவிடாத நேசரே
உம்முடைய வார்த்தைகள் பொய்த்து போவதில்லை. உம்முடைய வார்த்தைகள் அஸ்திபாரமாக்கப்பட்டவைகள். அவைகள் கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் எழுதப்பட்டவைகள். அவைகளில் ஒன்றும் அவமாய் போவதில்லை. ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார். ஆண்டவர் உயர்த்தும் போது ஆமென் கட்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோம் என்று. எஸ், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை இந்த காலவேளையில சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் இந்த வருஷத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர் நம்மை நடத்தி வருகிறாரு. நல்ல கரங்களா சைத்து ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களா சைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா ஹதானா ஷதோ ஹதானா ராதானா. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். குறைவுகளின் மத்தியில் ஆண்டவரை பார்த்து குறை சொல்றதுக்காக ஆண்டவர் நம்மளை படைக்கிற குறைவுகளின் மத்தியிலும் கடினமான பாதைகளின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, என் மேல் நீர் வைத்திருக்கிற நினைவுகள் உன்னதமானவைகள், நீர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் அற்புதமானவைகள். ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று அழுகிற நேரத்திலும், இழப்புகளை சந்திக்கிற நேரத்திலும், துயரங்களின் பாதைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளம், கிறிஸ்துவை உடையவனின் அடையாளம். உங்களால சொல்ல முடியுமா? குடும்பத்தில் பிரச்சனையா? கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா? அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பிரச்சனையா? உங்க பிரச்சனையை மாற்றி ஆண்டவர் நடத்துவார். மனிதர்களை நம்பி அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்தது. ஆமென். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் மெய்யாகவே நம்மை நடத்துவார். இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பாவை நோக்கி பார்த்து, எஸ் ஜீசஸ், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா நன்றியையா இயேசுயா, நன்றியையா நன்றியையா இயேசுயா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீ. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கு, கரங்களை உயர்த்தி நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றியையா நன்றியையா இயேசுயா, நன்றியையா நன்றியையா இயேசுயா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர் அப்பா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மைய
நன்மையான நண்பர்களை தருகிறீ. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி என்று நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே, நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசுயா, நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசுயா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருமியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி இருந்த போது கதறி அழுத தூக்கி எடுத்து கருவியாக மாற்றினீரப்பா, பயன்படுத்தி வருகிறீ. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே, நன்றி என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே, நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசுயா, நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசுயா, நன்றி ஐயா நன்றி இயேசுயா. இந்த காலை நேரத்துல முழுவதுமாக ஓ நம்மை நாமே ஜீவபலியாக ஆண்டவர் கற்பனை தாண்டவர, நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமல்ல ஆண்டவர், என்னில் மேன்மை பாராட்ட எனக்கு எதுவும் இல்லப்பா, நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே என் அடைக்கலம், நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே என் கோட்டை. அநேக உடைந்து போன உள்ளங்களை, நுறுங்குண்ட ஆத்துமாக்களை தேவன் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். ஓ தேவன் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறான். இது தூங்குகிற காலம் அல்ல, இது கண்ணீரோடு இருக்கிற நாட்கள் அல்ல, இழந்ததை நினைத்து கவலை கொண்டிருக்கும் நாட்கள் அல்ல, இது தேவன் செய்ய போகிற ஆச்சரியமான காரியத்தை நினைத்து கொண்டாடுகிற நாட்கள், நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாட்கள், ஓ நன்மை செய்தவரை நோக்கி பார்க்கிற நாட்கள். அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? யூடியூப் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பையான தாயை தகப்பனை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன், அந்த தேவனை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? அவர் செய்த நன்மைகளை அறிந்தும் அவரை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? தகுதி இல்லாத எங்களை, புரோஜனமற்றிருக்கும் எங்களை நீர் தேடி வந்தீரப்பா, நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே.
ஆராதனைக்குள் வாசம் செய் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் என்று வாசம் செய்திடும். ஒரு ஜெபமாக, ஒரு வேண்டுதலாக, இருதயத்தின் கரைதலாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே வாசம் பண்ணுங்கப்பா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. அன்று சகையும், ஓ இன்று நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று தேவன் சொன்னபோது எவ்வளவு சந்தோஷத்தோடு அர்ப்பணித்தான். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததே. இன்றும் தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு நாள் ஆண்டவரோடு போராடி கொண்டு இருப்பீங்க, ஆண்டவரை வரவே இருங்க. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ரபஹதனோரி மாறாதோம். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்திடும். சீனாய் மலையில் வாசம் செய்யும், சியோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்யும், என்னில் நீர் வாசம் செய்யும். சென் சொல்வோமா, சீனாய் மலையின் மேல் வாசம் செய்தே, சியோன் உச்சியிலும் கண்மாலை வெடிப்பில் வாசம் செய்தே, என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் ஆண்டவரே, உம்மொருவருக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சபையில் வாசம் செய்தீ, நீர் மேல செய்தீ, துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீ, என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சபையில, நீதி சபையில் வாசம் செய்தீ, நீர் மேல செய்தீ, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. காலை நேரத்துல ரபாதுனி மரதுனி அஷதோ பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்யும் பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தே உள்ளத்தில் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தி பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்யும் எம் உள்ளத்தில் வாசம் செய்யும். நல்ல ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி உண்மையாகவே வெறும் பாடலாய் அல்ல வரிகளின் அர்த்தங்களை உணர்ந்து இருதய துடிப்பாக ஆண்டவரே என் மத்தில கடந்து வருமப்பா. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவாரே. வேதம் சொல்லுகிறது எங்கு இரண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கு அவர் வாசமாயிருக்கிறாரா. அவன் இந்த காலை வேளையிலே சபையாய் நாம் கூடி வர முடியாவிட்டாலும் ஆலயத்தின் பிரவாகரத்துல அவருடைய நாமத்தை உயர்த்த நமக்கு கூடாது போனாலும் ஆமென் கட்டிடமாகிய சபையில் அல்ல, ஓ அவர் உண்டு பண்ணின ஆலயமாகிய நம்முடைய மத்தியில அவர் கடந்து வந்து இருக்கிறார், அவர் வாசம் பண்ணி இருக்கிறார், அவர் உங்களை தொட்டு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என் எதிர்காலம் என்னாகும், என் ஏக்கங்கள் என்னாகும், ஆண்டவரே என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, எப்படி நான் அவன் ஜீவியம் செய்ய போகிறேன் என்று யோசிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை சொல்கிறேன், அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்தது, ஓ ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது போல, ஆமென் பார்வோனின் கண்களுக்கு மோசையை தேவன் பலமாய் நிறுத்தினது போல இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்த போகிறார், ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்த போகிறார். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவன், நான் பிரயோஜனமற்றவன், என் வாழ்க்கை முழுவதும் வேதனைகளும் துயரங்களும் பிரச்சனைகளுமாய் இருக்கிறது, நான் எதில் கை வைத்தாலும் அது ஆமென் செயல்பட மாட்டேங்கிறது ஆண்டவரே, அது வீணாய் போய்விடுகிறது என்று யோசிக்கலாம். உங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் அவர் காரியங்களை மாற்றுதலாய் முடிய செய்கிறவர், உங்களோடு இருக்கிறவர் சீனாய் மலையிலே வாசம் பண்ணின தேவன் அவர். ரமஹதியே உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. நாம் உயிர் வாழ்வதின் ஒரே ஒரு காரணம்
நம்முடைய நாசியிலே சுவாசம் இருப்பதின் ஒரே ஒரு காரணம், இன்றும் மரிக்காமல் எவ்வளவாய் வாதைகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போதும், எவ்வளவாய் வேதனைகளும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து நெருக்கின போதும், கடன் பிரச்சனைகள் மனிதர்களால் அவமதிக்கப்பட்டு இருதயத்திலே குத்துண்டு பலர் உங்களுக்கு முதுகலை குத்தியும் இன்னும் நாம் ஜீவியம் செய்வதின் நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தது. ராஜாவின் செங்கோல் நமக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. ஓ ரமஷதேன்யந்துஹதனா, உம்மலான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் கருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, கரங்களை உயர்த்தி, ஒன்றும் இல்லாத என்னை உம் கருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வாயில துறந்து இருக்கிற இடங்களில ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க. உடைய வார்த்தைகளினாலே, வெறுமையான வார்த்தைகள் அல்ல, வீணான வார்த்தைகள் அல்ல, ஏதோ ஒன்றை மறுபடியும் சொல்கிறது போல் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான வார்த்தைகளாய், ஜீவனுள்ள வார்த்தைகளாய், நன்மையை பிறப்பிக்கிற வார்த்தைகளாய், விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய், ஓ தேவனுடைய சமூகத்தில் நமக்கு தயவு கிடைத்தது என்கிற விசுவாசத்தோடு, ஓ நான் இன்னும் மரிக்கப் போவதில்லை, நான் இனி பிழைத்திருக்க போகிறேன், என்னை பிழைக்க பண்ணின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த விசுவாசத்தோடு வாயில துறந்து ரமஹதீனி மஹஷதோரி அந்தோ ரிமலஹதுனி ஹதனா ரமஹதனா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. தேசத்துல கொள்ளை நோய்கள், தேசத்துல இயற்கை சீற்றங்களினால் அழிவுகள், தேசத்துல பொருளாதாரத்துல பாதிப்புகள்,
தேசத்துல என்னென்ன காரியங்களோ சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம், போராட்டங்கள் மாறலாம், நாம் இருக்கும் நிலைமைகள் மாறலாம். ஆனால் ஒருபோதும் மாறாத ஒரு நேசர், ஒருபோதும் மாறாத நேசர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்த நம்முடைய தகப்பன், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஒரு ரபகுதினி ஹதான ஷதே, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் என்று சொல்கிறான். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீதி இல்லாமல் இருக்கிறனே, என்னுடைய நீதி குலைக்கப்பட்டு விட்டதே, எனக்கு எதிராக பொய் சொல்லுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்களே, பொய் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்களே, கனி இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கனி கொடுக்க கூடுமோ, ஆவியின் கனிகள் என்னில் வெளிப்படம் கூடுமோ, நீதியின் கனிகளை நான் காணக்கூடுமோ என்று யோசிக்கிறீங்க, நான் பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லாத இருக்கிறது என்று யோசிக்கிறீங்க, இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், உங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருகிறது, வானங்கள் அடைக்கப்பட்ட வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுகிறது, வானம் நதி நன்மையை சொரிகிற நாட்கள் வருகிறது, மலையை பொழிகிற நாட்கள் வருகிறது, உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களிடத்தில் கடந்து வருகிறது. இனியும் கலங்காதே, இனியும் தவிக்காதே, இனியும் கண்ணீரோடு இருக்காதே, கர்த்தருடைய பார்வையில் உனக்கு தயவு கிடைத்து விட்டது. தாயே உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. தகப்பனே, ஓ உன் இருதயத்தின் வியாகுலத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார், அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எவ்வளவு நாள் விசுவாசம் இல்லாத இருப்பாய், இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் கனியை தரும்படி என்னை ஒரு விசம் பலப்படுத்துங்கப்பா. ஓ ரபோஹதினி ஹதனா, விளைய செய்கிற தேவன், என் வாழ்க்கையில கனியை விளைய செய்யுங்க ஆண்டவரே. உரமகதனோ யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அப்படியே இருக்கிற இடங்கள்ல தேசத்தின் நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம், ஜனங்கள் கொத்து கொத்தாய் அழிந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள்லாமே சபையாய் நாம் கூடி சபை திறக்கப்பட தேவன் தேசத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிட, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை, முற்றிலுமான விடுதலை தேவன் கொடுக்கும்படி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வாயில திறந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் தருகிற விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இது எங்களுடைய பலத்தினால் ஆகிற காரியம் அல்ல, இது எங்களுடைய முயற்சியினால் சாத்தியமாகிற காரியம் அல்ல. என் தேவன் நீர் இடைப்பட்டால் ஒழிய, என் தேவன் நீர் காரியங்களை மாற்றினால் ஒழிய, என் தேவன் நீர் ஆமென் இவைகளை மாற்றி அமைத்தால் ஒழிய, இவைகள் மாறுவதில்லை ஆண்டவரே. இந்த நாட்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கிற காரியங்களை நீங்க மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. தேசத்துல எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே, எத்தனை இனமான ஜனங்கள், எத்தனை ஆமென், எத்தனை கோடி கோடியான ஜனங்கள் அப்பா அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, நீதியை அறியாமல், உண்மையை அறியாமல், சத்தியத்தை அறியாமல், ஆமென் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற எத்தனை ஜனங்கள். ஒரு விசை இறங்குங்கப்பா, 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 இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக நீங்க இறங்க வேண்டும் அப்பா.
உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓ ரபுஹதினி மஷதேன ஹதனரமா ஹதுனியா. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக சபைகள் மூடப்பட்டிருக்கிறதப்பா. உம்மை நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க முடியவில்லையே. சகோதரர்களாக, சகோதரிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக அமேன் ஐக்கியப்பட்டுமை ஆராதிக்க முடியவில்லை ஆண்டவரே. நீர் ஸ்தாபித்து சபை கூடி வர முடியாமல் இருக்கிறதப்பா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. ஒத்தாசை அருளுங்க ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற இந்த கொடிய வியாதியின் தன்மைகள் இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கட்டும்ப்பா, நீங்கட்டும்ப்பா, நீங்கட்டும்ப்பா. விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக, ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற உண்மையான விடுதலை வரட்டும் ஆண்டவரே. ஆமென். இதற்காக பலர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பல மருத்துவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பல ஆர்கனைசேஷன்ஸ் ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இருப்பினும் எங்கள் நல் மருத்துவரே, எங்கள் நல்ல ஔஷதமே, எங்கள் விடுதலையின் தேவமே, எங்களை விடுவிக்கிற கர்த்தரே, ஆமென், இந்த காலை வேளையில உம்முடைய விடுதலையின் வல்லமை, விடுதலையின் அக்கினி கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுரட்சிக்கும் என்று பார்க்கிறோமே. சொஸ்தமாக்குகிற உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையில கடந்து வரட்டும். இந்த காலை வேளையில கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்படி எங்க தேசத்துல எவ்வளவாய் பாவங்கள் பெருகி இருக்கிறது, எவ்வளவாய் நாச மோசங்கள் பெருகி இருக்கிறது. செய்தித்தாள்களை எடுத்து வாசித்து பார்த்தால், ஆமென், எவ்வளவாய் துர்ச்செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். கொலைகள், கொள்ளைகள், ஆமேன், கொடூரமான காரியங்கள், பாவமான காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள். எப்பா இயேசுவே, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. ஆமேன் அப்பா. மனதுருகும் தேவமே, எங்க தேசத்தின் மேல் இறங்குங்க ஆண்டவரே. ஆமேன். பாவிகளா எங்கள் மேல் இரக்கமா இருங்கப்பா. ஒரு விசை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான, ஆமேன், உம்முடைய வல்லமையை கண் நீர் எங்கள் மத்தியில கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே. இருதயங்களை நீர் திறக்க வேண்டும். குருடாக்கப்பட்ட இருதயங்கள் திறக்க வேண்டும். கல் நெஞ்சங்கள் கரைய வேண்டும். ஓ, மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் உணர்வடையணும்ப்பா. உணர்வளிக்கும் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிற தேவமே, நீர்தானே வழி, நீர்தானே சத்தியமா இருக்கிறீர். ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வாயில திறந்து கேட்கலாமா? வாயில திறந்து சொல்லுங்க. ஆமென். மெய்யான பாரத்தோடு ஆண்டவரே, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஒரு எழுப்புதல் அக்னி தேசத்துல பற்றி எரிய வேண்டும். ஒரு எழுப்புதல் அக்னி தேசத்துல பற்றி எரிய வேண்டும். எழுப்புதலின் தீ கடந்து வர வேண்டும். எழுப்புதலின் வல்லமை கடந்து வர வேண்டும். தேவமே, அசைவாடும், அசைவாடும், அசைவாடும். ரபஹதனா ஷதே மஹதுனிரி மஹதனா. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எஸ் எஸ் ஜீசஸ். தேவன் ஆலயங்களை திறக்க ஆமென் இந்த நாட்களில அமைந்த தேவன் ஒரு விடுதலையை அனுப்ப, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை அனுப்ப. அதுபோல தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல், கூட்டங்கூட்டமாக ஆலயங்களில் ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல். ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிற நாட்கள் தெருவெங்கிலும், ஓ தேசம் எங்கிலும், ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தரை உயர்த்தும் நாட்கள், அயராது தேவனை துதிக்கிற நாட்கள், 24 மணி நேரமும் ஆமேன், வார கணக்கிலும் மாத கணக்கிலும் தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவரை உயர்த்துகிற நாட்களை என் தேவன் நீர் கட்டளையிட போகிறபடியினா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ரமஹதன ஷதோன ரமஹதன ஒரி மரி மகதினி. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் மெய்யாகவே பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆமென், தேவன் நம்மேல் இவ்வளவாய் கிருபை வைத்திருக்கிறபடியினால் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஆமென். நம் தேவையோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், இருதயத்தில் வியாகுலத்தோடு கடந்து வந்திருக்கலாம். எந்த நிலைமையாக இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஏசப்பா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோம். என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான்னு
உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு மண்பாண்டம், ஆமேன், அவைகளில் பல பாதிப்புகள் இருக்குமானால் அது ஒரு குயவனுடைய கரத்தில் கொடுக்கப்படும் போது அந்த குயவன் அந்த பாண்டத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க அந்த குயவனால் கூடுமே. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது, நம்முடைய சுயத்தினால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மத்தில் வெளிப்படுமானால் உண்மையான மாறுதல் உண்டு. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறேன், என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லலாம், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லலாம், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ரமஹதுனி ஷதோனிய மாராதனோ உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே மேல் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இந்த ஆராதனை நேரத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டபடியினால், தேவன் நம்முடைய கட்டுகளை உடைத்தெறிந்திருக்கிறபடியினால், தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறபடியினால், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறபடியினால், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. எங்களை மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவீராக, உடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு நீர் பேசும். உடைய இரக்கம் கடந்து வரட்டும் அப்பா, உடைய நீதி எங்கள் மத்தியில் நிலைநிறுத்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாளில்
ஆவிக்குள்ளாகி அவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் நாம் பலப்படவும் விடுவிக்கப்படவும் தேவன் நம்மை சந்திக்கிற நீங்கள் அவரோடு இணைகிற இந்த சிலாக்கியத்தை பெற கர்த்தர் உங்களுக்கு பாராட்டிய கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யாவரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக மனரம்யமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகள். க்ளோரி டு காட். இன்று பிற்பகல் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து சபைகளும் இணைந்து ஊழியக்காரர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிற ஜெபம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலை ஜூம் மீட்டிங்கில் 3 முக்கிய காரியங்களை முக்கியப்படுத்தி நாம் ஜெபிக்கிறோம். 1, ப்ரைஸ் தி லார்ட், இந்த கொள்ளை நோயை முற்றிலும் தேவன் பரிகரிக்க 5 மாதங்களுக்கு மேலாக 6வது மாதத்தில் பிரவேசித்து விட்டோம். 6வது மாதமாக ஆலயம் இன்னும் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அது திறக்கப்பட ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை நெருக்கமான காலங்களுக்கு பின்பு தேவன் அருளுகிற விடுதலையும் எழுப்புதலும் வர நாம் அன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களை முக்கியப்படுத்தி 6 மணி நேர கடந்த ஞாயிறு அப்படி ஜெபித்தோம். இந்த வாரமும் இன்று மாலை 3 மணி முதல் 9 மணி வரை 6 மணி நேர தொடர் ஜெபம். இதை வித்தியாசமாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். முதல் ஜெப நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யூடியூப் சேனலில் நம்முடைய காலை ஜெபம் நடைபெறும். அதில் ஆன்லைனில் ஆமேன் அது நடைபெறும். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக இணைந்து அதில் ஜெபிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4:30 முதல் 5:30 வரை நீங்கள் குடும்பமாக அல்லது தனித்தனியாக உங்கள் வீடுகளில் ஒவ்வொரு அறையில் உட்கார்ந்து இந்த 3 காரியங்களையும் முக்கியப்படுத்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு 5:30 மணிக்கு ஜூம் மீட்டிங். ஒவ்வொரு நாளும் மாலையிலே 6 மணி முதல் 7 மணி வரை ஜூம் மீட்டிங் நடைபெறுகிறது. அது இன்று 5:30 மணி முதல் 7 மணி வரை அந்த ஜூம் மீட்டிங் நடைபெறும். அதில் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து 1 மணி நேரம் நீங்கள் குடும்பமாக அல்லது தனித்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம். இந்த 3 காரியங்களை முக்கியப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்காக அல்ல, ஆயிரக்கணக்காக அல்ல, பல்லாயிரங்களாக அல்ல, லட்சக்கணக்கான தேசத்தினுடைய பரிசுத்தவான்கள் கோடிக்கணக்காய் கூட சொல்லலாம், ஜெபிக்கிற ஒரு நேரம். மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இறுதியாக 8 மணி முதல் 9 மணி வரை மறுபடியும் யூடியூப் சேனலில் நேரலையில் ஆமே நீங்கள் இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் காலை ஜெபம் நமக்கு வழக்கமாக உண்டு. மாலை ஜூம் ப்ரேயர் நமக்கு உண்டு. அதில் இணைந்து ஜெபியுங்கள். இந்த ஆராதனையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் 2 ஆராதனைகள் நடைபெறுவதை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாதம் 1 மாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். 1ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை ஆமே நேரலையில் உண்டு. நீங்கள் குடும்பமாக ஆயத்தப்பட்டு ஆராதியுங்கள். புதிய மாதத்தின் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இப்படிப்பட்ட ஆமே நேரலையில் ப்ரைஸ் தி லார்ட் இந்த மண்டலத்தின் நாசரேத்து மண்டலத்தின் சிறுவர் முகாம் 1 ப்ரைஸ் தி லார்ட் வீடியோவில் ஆயத்தப்படுத்தப்பட்டு நமது பிள்ளைகளுக்காக வெளியிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ப்ரைஸ் தி லார்ட் பிற்பகல் 5 மணி முதல் 6 மணி அல்லது 6:30 மணி வரை அது நடைபெறும். நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஏன் குடும்பமாக கூட நீங்கள் ஆயத்தப்பட்டு அதிலே ஆமேன் பிள்ளைகள் பாடல்களை தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்குரிய பல் சுவையான நிகழ்ச்சிகள் உண்டு. அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கு பெற்று நாம் கூடி ஒரே இடத்தில் 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பெறுவார்கள். அப்படி நாம் பங்கு பெற வாய்ப்பில்லை. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். சபை மக்களுக்காக ஜெபியுங்கள்.
சோதரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சகோதர ஜெயசெல்வினுக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். அற்புதமான சுகத்தை மனுக்கு கொடுக்கணும். சிறுநீரக பாதிப்போடு பாதிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ப்ரைஸ் தி லார்ட். அதுபோல க்ளோரிட்டகா சகோதர ஜபகர் சிறுநீரக பாதிப்பு வாலிப சகோதரர் அற்புதம் கத்தர் செய்யணும். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல வெள்ளூர் சிஎம்சியில் இருக்கிற ஊழியர் ஜாய்ஸ்டனுடைய சகோதரி எவாஞ்சலின் 19 வயதான ஒரு வாலிப மகள் மூளை கட்டியில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மகளுக்கு அற்புத சுகம் கொடுக்க ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோமனோமா கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. உமது வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி தாங்க. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதப்பா. எங்களோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வசனத்தை நீங்கள் அனுப்புங்க. ஆண்டுட சொல்லுங்கள், உம்முடைய வசனத்தை அனுப்புங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பு தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் சகோதரர் ஜெயசெல்வினுக்காக ஜெபிக்கிறேன். உமது வல்லமை சர்வ வல்லமை வெளிப்பட்டு நீர் சிறுநீரகங்களை உயிர்ப்பித்து அற்புதம் செய்ய வேண்டும். தெய்வீக சுகத்தை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே சகோதரர் ஜெபகரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர் ஜாய்ஸ்டனுடைய சகோதரி எவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த வல்லமை பாய்ந்து சென்று தகப்பனே அந்த கட்டியை நீர் மாற்றி போடுங்க. பூரண சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வல்லமை விளங்கட்டும். கொள்ளை நோயின் பாதிப்புகள் ஜனங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த தேசமெங்கிலும் ஊழியம் செய்கிற மிஷனரிகள், ஊழியர்கள், ஆண்டவரே போதகர்கள், குடும்பங்கள், சபை மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். காத்து கொள்ளுங்க. உமது கிருபையின் சட்டைகளுக்குள் அடைக்கலமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. போஷித்து உடுத்து வைத்து தேவைகளை சந்தித்து நடத்தும் ஆசீர்வதியும் இந்த நேரலையில் இணைந்திருக்கிற டிவியின் மூலம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உமது வார்த்தை எங்களை நோக்கி வரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு சிறு தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய சபைக்கு எழுதுகிற 2:3-5 நம்முடைய தியானத்துக்காக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். 2:3-5 எங்கள் எல்லாரும் வேதாகமத்தை திறந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2:3:5 வாசிப்போம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தெசலோனிக்கிய சபைக்கு 2 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்குறீங்க. தேவன் உங்களை இப்படி நடத்துவாராக என்று பல ஆலோசனைகளை எழுதுகிறார். அவைகளை எல்லாம் தியானிக்க இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் கூட விசுவாசிகளுடைய இருதயம் தேவனை பற்றி பிடிக்கும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று 2 சுட்டிக்காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 இப்பொழுது நாம் தியானிக்க நேரமில்லை. ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும்
அன்புக்கு நேராய் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் அன்பின் ஜீவியத்திற்காக, ஆமென், ஹலெலூயா, நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அன்பின் தேவனை கண்டுபிடித்தவர்கள் நாம், அவருடைய சந்திப்பை பெற்றவர்கள் நீங்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள், அவரால் வழிநடத்தப்படுகிற எத்தனையோ ஞான நன்மைகளையும் இம்மைக்குரிய நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்கள் நீங்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன தேவன் உங்களை பத்திரமாய் இந்த 6 மாதங்கள் 6வது மாதம் வரை கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய அன்பையும் தயவையும் பராமரிப்பையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலன் விசுவாச ஜனங்களுக்கு எச்சரிப்பாக எழுதுவது, விசுவாசிகளுடைய இருதயம் தேவனை பற்றி பிடிக்கும் அன்பினால் நிரம்பி வாழ வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அதில்தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. பல சமயம் நாம் நினைக்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிற ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தவர் அவர். அவர் நம்மிடத்தில் ஆமென் பிரதிபலனாக அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நாம் அவரை நேசிக்கிறோமா? அவர் மீது அன்பு வைத்திருக்கிறோமா? அப்படி தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் ஒரு இடத்துல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்புக்குள் நீங்கள் ஆமென் நிறைந்து வாழுகிற ஒரு ஜீவியம் செய்கிறீர்களா என்று உங்களை யோசித்து பார்க்க கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலம் எப்படிப்பட்டது? இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3:3 நீங்கள் வாசித்தால், அந்த 2-3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று பல காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதில் ஒன்று, கடைசி கால ஜனங்கள் சுபாப அன்பு கூட இல்லாமல் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அன்பாக இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்கள். விசுவாசிகளாக நாம் கூடி வரும்போது ஒரு சுபாப அன்பாவது இருக்குதா யோசிச்சு பாருங்கள். சிலர் நடந்து கொள்ளும் விதம், நடக்கிற விதம், அவங்க முகத்தோற்றங்கள் இருக்கும் விதம், அவங்களுடைய செயல்களை பார்த்தா ப்ரைஸ் தி லார்ட், மனுஷர் போல சொல்ல முடிகிறதா யோசித்து பாருங்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் அன்றைக்கே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போதே ப்ரைஸ் தி லார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றிலிருந்து ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் ஒரு 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் சுபாப அன்பு இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஐயா, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நேசிக்கிறது இல்லைன்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய அன்பை கண்டவர்களே இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோம சபைக்கு எழுதும் போதும் அன்றைய ரோம சபை எப்படி இருந்தது? 1:31 பாருங்கள், அவர்கள் சுபாப அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க என்பதை அங்கேயும் சுட்டி காட்டுகிறார். ஸ்தோத்திரம். ஐயா, மறுபடியும் தெசலோனிக்கே தீமோத்தேயுக்கு எழுதும்போதும் இதை சுட்டி காட்டுகிறார். ரோம சபைக்கு எழுதும்போதும் 1:31 சுபாப அன்பு இல்லாதவர்களாக விசுவாச ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமேன், யூதா 21 நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவ அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசப்பா உம்முடைய அன்புக்கு நேராக என்னை நடத்தும், உம்முடைய அன்புக்கு நேராக என் இருதயம் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக அந்த அன்பினால் நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ மனுஷர் தேவனை பற்றும் அன்பும் சுபாப அன்பும் மனுஷர் மீது அன்பும் இல்லாமல் வாழும் கடைசி காலத்தில் என்ன அன்பு இருக்கிறது? ப்ரைஸ் தி லார்ட்.
தவறான எதிர்மலாரோடு உள்ள அன்பு இருக்கிறது. பணத்தின் மீது அன்பு இருக்கிறது, உலகத்தின் மீது அன்பு இருக்கிறது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலம் என்று வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது. ஆனால் அவைகளின் மீது அன்பு இருக்கிறது. அழிந்து போகிற பொருட்கள் மீது அன்பு இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். கொள்ளை நோய் தாண்டவம் ஆடுகிற நாட்களிலும் அன்பு எதுக்கு மேலே இருக்கு யோசிச்சு பாருங்க. அழிந்து போகிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் மீது அன்பு இல்லாததற்கு காரணம். இதுதான் சுவாப அன்பு இல்லாமல் இருப்பதற்கு. ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனுஷி என்கிற அளவில் கூட அன்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம். இன்றைக்கு பாருங்கள், செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். பிரைசலர் பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்வதும், பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்வதும், கணவன் மனைவியை கொலை செய்வதும், மனைவி கொலை கணவனை கொலை செய்வதும், உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை கொலை செய்வதும், எத்தனை சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும். உலக அளவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏராளம் சம்பவங்கள். க்ளோரிட்டுதா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் செய்தித்தாளில் இப்படி ஒரு செய்தி வந்தது. பிரைசலோன் ஆமேன். தன்னுடைய கணவன் தன்னிடத்தில் சண்டை போடாமல் இருப்பதனாலே ஒரு கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்த மனைவி என்று. ஆமேன். ஒரு வழக்கு பதிவு செய்ய இவர் சண்டை போட மாட்டேங்கிறார் என்பதற்காக. கர்த்தருக்கு மகிமை. எப்படிப்பட்ட ஒரு காலம் பாருங்கள். ஐயா சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிற காலம் போய், அப்படி என் கணவன் இல்லை மனைவி இல்லை என்று வழக்கு தொடரும் ஒரு காலத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைசலர் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கொலை பண்ணுகிறது இல்லை. உங்கள் சொந்த சகோதரனை அல்லது கணவனை மனைவியை யாரை ஆகிலும் பிரைசலர் நீங்கள் உடன் விசுவாசியாக இருக்கட்டும். நீங்கள் அன்பு பாராட்டாவிட்டால் நீ மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்கிறது. ஐயா நீ மனுஷ கொலை பாதகன், சகோதரியே நீ மனுஷ கொலை பாதகி என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு யோசிங்க, இது ஒரு கடைசி காலம். ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? தேவ அன்பிலே நம்மை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பி நாம் வாழணும். ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:5 கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்துவாராக. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், ஏசப்பா உங்களுடைய அன்புக்கு நேராக என்னை நடத்துங்க, என் இருதயங்களை உமது அன்பினால் நிரப்புங்க, நான் ஒரு தேவன்பினால் நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கு நீங்கள் விரும்பினால், இன்றைக்கு நீங்கள் வேண்டுதல் செய்தால், என் ஆண்டவர் அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான என் ஆண்டவர் பிரியப்படுகிற பாத்திரங்களாக உங்களை மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இருதயங்களில் இருக்கிற கசப்புகளை மாற்ற விரும்புகிறார். ஆமென். கணவன் மீது, மனைவி மீது, குடும்பத்தினர் மீது, விசுவாசிகள் மீது, ஏன் அயலகத்தார் மேலே, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மேலே இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்றி அன்பை ஊற்றி மன்னிப்பின் ஆவியை தந்து அன்பு கூற, அன்பு கூற. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 3 முக்கிய காரியங்களை உங்களோடு நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களும் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டிருந்தாலோ அல்லது இல்லாமல் இருந்தாலோ உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைசலர் இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே உம்முடைய தயவுக்கும் கிருபைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் என்னை தெரிந்தெடுத்தேன், நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தின்படியான வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கவில்லை. இன்றைக்கு அந்த வாழ்க்கையை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயமுள்ளவர், அந்த ஆசீர்வாதத்தை பொழிந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சுட்டிக்காட்டும் முதல் காரியம் தேவனை பற்றி பிடிக்கும் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக உங்கள் இருதயங்களை நடத்துவாராக என்று சொல்லுகிறாரே. இதில் நாம் உணர வேண்டிய முதல் காரியம், நம்முடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிடித்து நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு யோசிங்க. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணுங்கள். பிரைசலர் தேவன் நம்மை சாட்சி கொடுப்பது, நம்மை குறித்து சாட்சி கொடுப்பது மிக முக்கியமானது.
உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும், மற்றவங்க சாட்சி கொடுக்கணும், மனிதர்கள் சாட்சி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களே உங்களை குறித்து ஒரு 100 எவ்வளவு மார்க் போட முடியும்னு பாருங்கள். ஐயா 100 பாஸ் மார்க்காவது வருதான்னு பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 0 இருந்தனா ரொம்ப ஆபத்து. ஆமென். யூ ஆர் இன் டேஞ்சர் ஸோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதாங்க. யூ ஆர் லூசிங் எவ்ரிதிங். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த வெறுமையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதைத்தான் நீங்கள் புரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். தேவனை பற்றி பிடிக்கும் அன்பினால் என்னை நிரப்புங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பு எப்படி நம்முடைய இருதயங்களுக்குள் வருகிறது? ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ரோம நிருபம் 5:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ்லாட். ஆமேன். தேவனுடைய ஆவியானவர் தான் நீங்கள் வாஞ்சிக்கும் போது கதறணும் இன்றைக்கு. ஆமேன். இருதயம் உடையணும். அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஏசப்பா உமது அன்பினால் நிரம்பி வாழாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பல நாட்களை பல மாதங்களை வருடங்களை என் வாழ்க்கையில் நான் இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் கூட, ஏன் ஒரு நிமிடம் கூட பிரயோஜனமானது. ஒவ்வொரு விசுவாச சகோதரனும் சகோதரியும் ஏன் ஊழியர்களும் தேவனுடைய அன்பினால் நிரம்பி வாழும் ஒரு வாழ்வுக்காக தான் கர்த்தனமை தெரிந்தெடுத்தார். நான் சொல்லுகிறேன், வரும் நாட்கள் பிரைஸ் தி லார்ட், யார்ட்டெல்லாம் நீங்கள் ஒப்புரவாகணுமோ தேவனோடு மனுஷரோடு ஒப்புரவாகி அன்பினால் நிரம்பி அன்பு பாராட்டி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை தூக்கி எறிந்து நமக்காக இந்த உலகத்தில் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக சிலுவையின் கடைசி பரியந்தமும் தன்னை தாழ்த்தி ஜீவனை கொடுத்த அன்பு, அந்த அன்பினால் நிரம்பி நம்ம வாழணும். அதுதான் அன்பின் அடையாளம். தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் அது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பை பரிசுத்தாவியானவர் தான் நமக்குள்ளே ஊற்றுகிற. நீங்கள் ஜோமண்ண கர்த்தர் ஊற்றுவார், நிரப்புவார். ஆமென். 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு லிட்டராக நீங்கள் எண்ணெய் அதுக்குள்ளே ஊற்றுறீங்க. ஆமென். ஒவ்வொரு லிட்டர் ஊற்ற 1000 தடவை ஊற்றின உடனே அது நிரம்பிடும்ல. அப்படி ஜோமண்ணி பெற்றுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்க தாங்க. அன்பில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். கிறிஸ்தவ பெற்றோர் எனக்கு இருக்கிறாங்க. இந்த வேதாகமம் 1:10 என் வீட்டில் இருக்குது. ஏசப்பா எல்லாம் ஒருவேளை பல தடவை நான் வேதாகமத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். ஆமேன். ஆனாலும் அன்பினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. இந்த அன்பை ஊற்றுங்க. அந்த அன்பின் கிரியை உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உண்மையான அன்பு இல்லாமலே அன்பு இருக்குதுன்னு ஏமாற்றி உங்களை நீங்களே வஞ்சித்து வாழுகிற, உங்கள் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிற, ஐயா உலகத்தில் கொஞ்ச நாட்கள், அந்த கொஞ்ச நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை, அன்பு தகப்பனை தாயே, சகோதரா சகோதரியே, வாலிபனை வாலிப மகளே, வேண்டாம் என்று சொல்லுகிறேன், வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அந்த உண்மையான வாழ்க்கைக்குள்ளே வாங்க. அந்த அன்பின் கிரியை அந்த உங்களுக்குள்ளே இருக்கணும். அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசப்பா உமது அன்பு எவ்வளோ விசேஷமான அன்பு. உம்முடைய அன்பை விட மேலான அன்பு இல்லை. இந்த அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்க. ஸ்தோத்திரம். அதே ரோம நிருபம் 5:8 பிரைஸ் தி லார்ட். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அது அன்பு அப்படித்தானே? நாம் அவரை அறியாமல் இருக்கும்போது, பாவத்தில் மரித்து கிடந்த போது, ஜீவனை கொடுத்த போது தமது குமாரனை அனுப்பி வைத்தார்ல, அதுதான் அன்பு. அது போன்ற அன்பு
உங்கள் வாழ்க்கை, உங்கள் பேச்சு, உங்கள் செயல், தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு நீங்களும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி பிடித்து அன்பின் ஒரு ஜீவியம் செய்யணுங்கிற தீர்மானத்தோடு உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையோடு கிரியையோடு ஆமாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஐயா ஆமேன் அதுதான் ஆசீர்வாதமானது, அதுதான் ஆசீர்வாதமானது. தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து விளங்க பண்ணார்ல அன்பை, அதுபோல் ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள், கர்த்தருக்கு கொடுப்பதோ அல்லது ஏழ்மையானவர்களுக்கு இரக்கம் செய்வதோ உதவி செய்வதோ, அது அந்த ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? பிரயோஜனம் ஊழியர்கள் சொல்வதினால் நீங்கள் செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை, அந்த அன்பினால் நீங்கள் அதை செய்யணும், அன்பினால் அதை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரயோஜனம் ஆமென். இன்றைக்கு ஆண்டுட்ட கேளுங்க, அன்பின் கயிறுகளால் என்னை கட்டிவிடும். யோசு ஆமேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 11:4 பாருங்கள், அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி ஆமேன் அல்லேலூயா இழுத்து கொள்வாராம். ஆண்டவரே இந்த அன்பின் கயிறினாலே கட்டுங்க, இனி என் எல்லைகள் அன்பாக இருக்கட்டும், அந்த அன்புக்குள்ளேயே நான் வாழணும்ப்பா. உம்மது அன்பினால் நிரம்பி ஆண்டவரே நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஏன் ஒவ்வொரு இமைப்பொழுது கூட அன்பை வெளிப்படுத்தி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். தேவனை பற்றி பிடிக்கிற ஒரு அன்பை எனக்கு தாரும். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:23 யோவான் அப்போஸ்தலனை பாருங்கள், அவருடைய மார்பில் சாய்ந்து அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பான சீஷன்னு அவனுக்கு ஒரு ஆமேன் பட்ட பெயர், சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மற்ற யாருக்கும் அப்படி சொல்லப்படவில்லை, அன்பாயிருந்த சீஷன். பாருங்க மற்றவங்களுக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அவர் இயேசுவின் மார்பில் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. இயேசுப்பா அந்த வாழ்க்கையை எனக்கு தந்துருங்கன்னு இன்னைக்கு சொல்ல போகிறீங்க. இந்த வாழ்வை எனக்கு தந்துருங்கப்பா, இந்த வாழ்க்கையை எனக்கு தந்துருங்க. பிரைசரம் 1 யோவான் 3:18 இந்த அன்பின் கிரியைகளோடும் உண்மையோடும் உண்மை நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டுகிட்ட சொல்லுங்கள். அத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஒரே ஒரு வாழ்க்கை தானே ஏசப்பா ஆமேன். இனி என் நோக்கம் இதுவாக இருக்கட்டும், நான் வாழுகிற வாழ்க்கை இப்படி இருக்கட்டும், கடைசி காலத்தில் சுபாப அன்பு கூட இல்லாமல், மனுஷர் மேலே அன்பு இல்லாமல், தேவன் மேலே அன்பு இல்லாமல் மனுக்குலம் போய்கொண்டிருக்கும் போது தகப்பனே வன்முறைகளும் தீவிரவாதங்களும் பலவித கொடிய சம்பவங்களும் கொலைகளும் வெறிகளும் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஏசப்பா நான் உம்மை பற்றி பிடிக்கும், உமது அன்பினால் நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபதாங்க. ஒருவேளை இந்த அன்பை பிறர் விளங்கிக் கொள்கிறார்களோ இல்லையோ, நாம் இப்படித்தான் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரியே, நீங்களும் நானும் குடும்பமாக இந்த அன்பின் வாழ்வுக்காகத்தான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வுக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அன்பினால் நீங்கள் நிரம்பிட்டா, உபாகமும் 13 பாருங்கள், 3 உபாகமும் 13:3 நீங்கள் வாசி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இன்றைக்கு சில பிரச்சனையின் பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஏன் ஆமேன் 6 இப்படி போயிட்டுருக்கிறீங்க? எதுக்கு? பிரைசலர் நீங்கள் நேசமாக இருக்கிறீங்களாங்கிறத சோதிக்கும்படி. யோசு பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு முன்பு நீங்கள் இருந்ததை விட ஆமேன் இந்த பிரச்சனையில் அன்பு கூடியிருக்கா? நீங்கள் உங்களை நிதானிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜபம் எப்படி இருக்குது? உங்கள் தனி ஜபம் எப்படி இருக்கிறது? யோசு பாருங்கள், குடும்ப ஜபம் எப்படி இருக்குது? ஜபங்கள் அதிகரித்திருக்கிறதா? உபவாசம் அதிகரித்திருக்கிறதா? வேத தியான வசனத்துக்கு அர்ப்பணித்து வளருகிற அனுதினமும் அன்போடு சத்தியத்தை கை கொண்டு வளருகிற அந்த ஜீவியம் அதிகரித்திருக்கிறதா? தேவனுக்காக நீங்கள் ஆற்றுகிற காரியங்கள் அதிகரித்திருக்கிறதா? ஆமேன். பிறருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவது அதிகரித்திருக்கிறதா? ஆமேன். உங்கள் தியாகங்கள் அதிகரித்திருக்கிறதா? தேவனுக்காக உங்களை செலவு பண்ணுவது அதிகரித்திருக்கிறதா? யோசிங்க. மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா?
ஆமென். ஆண்டவர் வனாந்தர பாதைகளில் ஏன் நடத்தினாரா? ஐயா, சில நாட்களுக்குள் கானானுக்குள் எகிப்திலிருந்து அவங்க போய் சேர்ந்துடலாம், ஆனால் 40 வருஷம் சுற்றி நடக்க பண்ணினார். எதற்கு தெரியுமா? அவங்க அன்பாக இருக்கிறாங்களே, முழு இருதயத்தோடு அவரை பற்றி பிடித்து அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே அந்த அன்பு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு, சோதிக்கிறதுக்கு அப்படி செய்தாராம். ஒருவேளை உங்கள் பலவீனம், ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற சோதனையின் பாதை, சில சிக்ஷைகள், சில நெருக்கங்கள், இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, என் கணவன் நிலை, என் பிள்ளைகள் நிலை, மனைவியின் நிலை, அல்லது ஏன் போராட்டம், ஏன் பல பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் இருக்கிறேன். உங்களை சோதித்தறிகிறான். நீங்கள் உங்கள் நேசத்தை நிரூபித்து காட்டுங்கள். நான் இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். உண்மையிலும் கிரியையிலும் ஜீவியத்திலும் ஆமே நிரூபித்து காட்டுங்கள். உங்கள் இருதயம் கிறிஸ்துவை பற்றிய அன்பினால் நிரம்பி கடக்கிறது என்பதை நிரூபித்து காட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதத்தை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, விசாலங்களை பார்ப்பீங்க, இந்த நிலை மாறும். ஆமென். என் ஆண்டவர் ஹல்லேலூயா உங்கள் சூழ்நிலைமையை மாற்றி அமைப்பார் என்று ஊழியக்காரனாகி அடிமை சொல்லுகிறேன். உங்களை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் கர்த்தர். என் ஆண்டவர் அதை நிறைவேற்றி உங்கள் மேலே அன்பு வைத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், சில சமயம் பிரச்சனை நெருக்கம், அதனால் நேசிக்கலன்னு சொல்லாதீங்க. உங்களை நிரூபிக்கணும். நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஏன் அந்த நஷ்டம் வந்தது, ஏன் அந்த பிரச்சனை வந்தது, சில சமயம் ஏன் இந்த நிலைமை, ஆண்டவரை முறுமுறுக்கிறதற்கல்ல, குறை சொல்வதற்கல்ல, தளர்ந்து போவதற்கல்ல. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் நீங்கள் நேசிக்கிறேங்கிறத நிரூபித்து காட்டும்படி, நிரூபித்து காட்டும்படி நீங்கள் அவரை நேசித்தால். இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமும் 11:1 பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. அதில் சொல்லுவாங்க, எல்லாம் மாறட்டும், பிரைஸ் தி லார்ட், நான் கீழ்ப்படுகிறேன், எல்லாம் எனக்கு ஆண்டவர் செய்து தரட்டும், நான் மனம் திரும்புகிறேன், ரட்சிக்கப்படுகிறேன். இல்லைன்னா அதுக்கு பிறகு தான் ஞானஸ்நானமே எடுப்பேன். நீ எடுத்தா என்ன, நீ எடுக்காமல் போனால் அவருக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பலர் பாருங்கள், அதுக்கு பிறகு தான் கர்த்தர் தந்தாலும் நான் அபிஷேகத்தை பெறுவேன், இல்லைனா அதுக்கு பிறகு தான் உபவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இல்லைனா அதுக்கு பிறகு தான் சபைக்கே வருவேன். நீ வரவே செய்யாது, வீட்டிலே இரு. பிரைஸ் தி லார்ட், நரகத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. ஆமே, தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தா அத்தனை இந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் எப்போதும் கைக்கொள்ளும், எப்போதும் கைக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஆமே. விடுதலையாக இருக்கும்போது மாத்திரமல்ல, ஐயா கொரோனா இல்லைன்னா நீ கை கொள்ளுவேன் என்பதல்ல. பிரைஸ் தி லார்ட், கொரோனாவில் நீ எப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனையில் எப்படி இருக்கிற, தாழ்வில் நீ எப்படி இருக்கிற, நீ உபத்திரவப்படுத்தப்படும் போது எப்படி இருக்கிறாய், கண்ணீர் வடிக்கும் போது நீ எப்படி இருக்கிறாய், இன்றைய சிறுமையில் நீ எப்படி இருக்கிறாய், உண்மை இருக்கிறதா? உன் நிலைமையை நீ சாக்கு போக்கு சொல்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறதில்லை. உண்மை, உண்மை இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். உண்மையிலும் கிரியையிலும் நீ அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கைக்குள் இன்னும் கீழ்ப்படியாமல் என்னெல்லாம் இருக்கீங்க, யோசிங்க. நீங்கள் அன்பு கூர்ந்தால் உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிடிச்சிருந்தால் அத்தனைக்கும் நடுங்குவீங்க. இந்த வேத வசனத்தின்படி வாழ்வேன் என்கிற தீர்மானத்துக்கு வருவீங்க. இந்த வேதத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என்னை அப்படி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவிட்டே இருக்கும். பவுல் சொல்கிறார்ல, கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்தாவியினாலே அவருக்குள்ளே ஊற்றப்பட்டு நிரம்பி முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசித்து ஊழியம் செய்த அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறாரு, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அப்படின்னா ஏன் பாடாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், இந்த இத்தனை மாதம் ஆகுதே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
ஆமென். இப்படிப்பட்ட சபையினுடைய நிகழ்வுகளில் தங்களை இணைத்து கொள்ள ஆமென் கவனமற்ற எத்தனை ஜன இந்த ஜனங்களை எங்கே கொண்டு கத்தர் வைப்பார், எங்கே கொண்டு வைப்பார்? பரலோகத்தில் உட யோசிப்பாரா? மோசைக்கு நீ காணானை பார்ப்பா, உனக்கு வாக்கு பார்க்கறதுக்காக தான், பார்க்க கூட விட மாட்டார், உனக்கு ஒரு சொப்பனம் கூட கொடுக்க மாட்டார் கர்த்தர். உன் வாழ்க்கையில் சொப்பனமும் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம் நாட்களாகிட்டு. ஏன் உன் மனம் அன்பில்லாத உன் வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தெரியும், உன் நடக்கையில் தெரியும், கிரியையில் தெரியும், பேச்சில் தெரியும், எல்லாவற்றில் உன் ஜீவியத்தில் தெரியும். நான் கொரோனா நீங்கின பிறகுதான் ஆண்டவரை நேசிப்பேன். நீ நேசிக்கவே வேண்டாம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். ஆமென். கொரோனாவில் நீ நேசித்த பிரச்சனையில் நேசித்தால் ஆமென், சோதிக்கப்படும் போது நீ உன் நேசத்தை நிரூபித்து காட்டு, பற்றி பிடி இந்த நாட்களில். ஆமேன். ஐயோ பிரச்சனை இன்னும் தொடருது, இன்னும் இருக்குது ஆமேன் என்று யோசிக்கிறான். ஏன் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது தெய்வ ஜனங்களுக்குள், சபைகளுக்குள், ஊழியக்காரர்களுக்குள் இன்றைக்கு வர வேண்டியது கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அன்பினால் நிரப்பப்படுங்கள். அன்பில் பற்றி பிடிங்க. கிறிஸ்துவின் அன்பினால் கர்த்தனுமை நிரப்பட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பு இருந்தால் உங்கள் கிரிய வித்தியாசம் இருக்கும் பாரு. ரெண்டு பிள்ளை இருந்தேன்னா ஐயா ஆமேன், பிள்ளை படிக்கணும், அதனால் டிவி ரொம்ப அவசியம்தான். இல்லையிலோயா ஆமேன். பிள்ளை ஆன்லைன் கிளாஸு, ஆளுக்கு 10,000-20,000-30,000 செலவு பண்ணி ஒரு மொபைல். ஆனால் உனக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெறணுங்கிறதுக்காக நீ ஒரு மொபைல் வாங்கியிருந்தால் கத்த சந்தோஷப்படுவான். அது 5,000 ரூபா மொபைலாக இருக்கட்டும், 10,000 ரூபா மொபைலாக இருக்கட்டும், ப்ரைஸ் எல்லாம் அதுக்காக நீ கொஞ்சம் பிரயாசப்பட்டிருந்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஐயா இத்தனை மாதம் எனக்கு ஒரு ஆராதனை இல்லை, நீ ஒரு சபை போதகர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணியாவது, ஐயா நான் என்ன செய்கிறது, எந்த டிவியில் வருது, ஆமாம் ஒரு உணர்வு இல்லாமல் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே, உனக்கு தூக்கம் எப்படி வருது, உனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி முடியுது, நீ ஆண்டவரை நேசிக்கிற நபரா? ப்ரைஸ் சொல்லு. ஆண்டவர் ஒத்துக்கொள்வாரா? நீ அவரை நேசிக்கிறாய், உன் இருதயத்தையும் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற, சோதித்தறிகிற, நிதானித்தறிகிற, நிறுத்து பார்க்கிற ஒரு தேவனை நீ சேவிக்கிறாய். அவரை ஏமாற்ற முடியாது. ஊழியக்காரங்களை ஏமாற்றிடலாம், பரிசுத்தவான்களை ஏமாற்றிடலாம், ஊரை ஏமாற்றிடலாம், இயேசு கிறிஸ்துவை நீ ஏமாற்ற முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அன்பு மகனை, மகளை, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமேன். கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் அது தெரியுங்க, தெரியும். உங்க பிரயாசம் தெரியும். ஆமேன். என்ன பிரயாசப்பட்டீங்க தெரியும். அனுதினமும் பிரைசலாடு. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட அனுதின நேர் அலைகளில் இணைந்து ஜோமன்றாங்க. அந்த ஜூம் பிரேயர்ல வர்றாங்க. சபைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் வர்றாங்க. எப்படியோ லிங்க் கிடைச்சி யாரோ அனுப்பி விட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. பிரைசலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த போது யசூரன் கொழுத்து போய் உதைத்தான்னு இருக்கு. சிலருக்கு கொழுப்பு ஒரு வேலைஞ்ச சில கோழியை பாருங்கள். ப்ரைஸ்லாம். கொழுப்பு சுற்றி போச்சுன்னா முட்டெல்லாம் போடாது, அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோரிட்டு கத்தருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் ஒன்று அப்படி நினச்சிடாமே. ப்ரைஸ்லாம். ஆமேன். கொழுப்பெல்லாம் கரைச்சி ஆண்டவரேன் உங்க நேசிக்கிறேனப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், நீர் என்னை நேசித்து நிரூபிச்சிட்டிங்க, பலி ஆகிட்டீங்க, ஜீவனையும் கொடுத்துட்டீங்க, நான் இன்னும் நேசிக்கலையப்பா. க்ளோரிட்டுக்கா. உம்மை நேசித்த அந்த அடையாளம் எனக்கு வரட்டும். நேசிப்பதின் அடையாளம் அந்த கிரியை, அந்த உண்மை வரட்டும். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருந்தால் சும்மா இருக்க முடியாதுங்க. ஆண்டவருக்காக எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன். க்ளோரிட்டுக்கா. ஐயா கிட்டத்தட்ட ஒரு 170-180 நாள் இந்த பிரச்சனையில் போயிட்டுருக்குறோமே, ஒரு 180 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சிருப்பீங்களா? ஐயா எத்தனை பேருக்காக நீங்கள் ஜோ பண்ணீங்க? க்ளோரிட்டுக்கா. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரமாகிலும் தசமபாக நேரமாகிலும் முழங்கல் படிக்கிட்டு ஜோ பண்ணீங்களா? யோசிப்பாரு. என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? ஏழ்மையானவர்கள், விசுவாசிகள், ஆமேன், ஊழியர்கள், மிஷினரிகளில் உங்கள் பங்கு என்ன இருந்தது? உங்கள் மாத வருமானம் சொற்பமாக இருக்கட்டும். ஒரு ஏழ்மையான குடும்பம் நம்ம செய்கிற அந்த உதவியை கொடுத்த போது ஒரு நாள்
இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு கிராமத்தில் இருந்து பஸ் எல்லாம் கிடையாது பாருங்கள், அந்த அம்மாவை கொண்டு வந்து விடுறதுங்க யாரும் இல்லை, அது மெதுவாக அப்படியே நடந்து வந்து தன்னிட்ட இருந்த ஒரு 5 ரூபா காணிக்க கொடுக்கறதுக்கு சில கிலோமீட்டர் நடந்து வந்து பார்த்து ஒரு 5 ரூபா காணிக்க கொடுத்துட்டு திரும்ப போச்சு. 5 ரூபா 5 ரூபீஸ் நம்ம கொடுத்ததை வாங்கிருச்சு. நாசரேத் பஜாரில் ஒருத்தர் உண்டு, எப்போவுமே 10 ரூபாம்பார். இல்லை உங்களை பார்த்த உடனே சொல்லுவார், 10 ரூபா சார், 10 ரூபா கொடுங்க, இல்லைனா நான் மத்தியானம் மீன் சாப்பாடு சாப்பிடணும், ஒரு 10 ரூபா கொடுங்க, இல்லைனா சாப்பாடே வாங்கித்தாங்கம்பார். பத்திருக்கு மாய்க்கு மாய், அதுவும் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர்னால் 50 பார் 100 பார் குறைஞ்சது தான் அது, அதுக்கு மேலேயும் எதிர்பார்ப்பார். கத்திருக்கு மகிமை உண்டாட்டு. அப்படிப்பட்ட காலத்தில் அந்த தாயினுடைய நிலை 5 ரூபா தான், அதை கொடுக்கறதுக்கு பாருங்கள், சபையிலிருந்து உதவி செய்யும் போதும் அந்த 5 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு உணர்வு இருக்குது. போய் சொல்ல உனக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா? ஆமென். சிலரை கொளுத்துனாலும் உணர்வு வராது. ப்ரைஸ் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இன்றைக்கு ஒரு உணர்வு வரட்டும், உணர்வு வரட்டும். இயேசுவே, உணர்வோடு உண்மையாக கிரியையில் நான் உம்மை நேசிக்கிற மனிதன் மனுஷி, ஒரு சகோதரன் சகோதரி என்பதை நிரூபிக்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்குள்ளே இருந்தால், உம்மை பற்றி பிடித்த அன்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னால், அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவும். ஏதாவது செய்யணுங்கிறது உங்கள் துடிப்பை அப்படி இருக்கும், உங்கள் இருதயத்தின் துடிப்பை அப்படி இருக்கும். இயேசுவுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த தேவனை பற்றி பிடிக்கும் அன்பினால் தேவன் உங்களை தாராளமாய் நிரப்புவாராக, 100க்கு 100 நிரப்புவாராக. இன்னைக்கு ஒரு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இனி நான் வாழுகிற வாழ்க்கை இப்படித்தான் வாழ்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க, ஆண்டவரை ரொம்ப நேசித்தாங்க, கணவன் மனைவி ஒரு பிள்ளை. போய் சொல்லலாம், ஆண்டவர் அவங்கள ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்து ஒரு தீவில் போய் ஊழியம் செய்ய ஆண்டவர், அதுக்கு முன்னால் அந்த தீவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இவங்களை ஆண்டவர் கொண்டு சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாங்க. இவங்க அங்கே மிக கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியது இருந்தது, மிக கஷ்டப்பட்டு தான் அவங்க பேசுகிற மொழியை அறிய வேண்டியது இருந்தது. இந்த சூழ்நிலைமையில் தங்களுக்கு இருந்த அந்த ஒரே குழந்தையை மறிக்கக்கூடிய நிலை, அந்த விஷ காய்ச்சல் கண்டு, அதுக்கு எந்த மருத்துவமும் அங்கே கிடையாது, மருத்துவர்களும் அங்கே இல்லை. பிரைசலர் அந்த காட்டுவாசிகள் அமே செய்கிற காரியங்கள் இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அந்த பிள்ளை மறித்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஆமே இன்றைக்கி நம்ம யோசிப்போம், எத்தனை பேர் வரணும் அப்படின்னு. பிரைசலர் அங்கே யோசிங்க, ஒரு ஆளும் கிடையாது. அவங்களே குழியை தோண்டி பிள்ளைய புதைச்சாங்க, அடக்கம் பண்ணாங்க, ஜோபம் பண்ணி. ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. சுவிசேஷ வேலையில் சோர்ந்து போகலை. அன்பு இருந்தால் சோர்வு வராது, அன்பு இருந்தால் கிரியை இருக்கும். பிள்ளை இழந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து அதே தீவில் வியாதிப்பட்டு அந்த சகோதரி மறிக்கும் ஒரு நிலை. பிள்ளையை இழந்தவர் இப்போ மனைவியையும் குழியை தோண்டி அவர் தான் அடக்கம் பண்ணார். அவருக்கு தெரியும், இப்போ நான் மாத்திரம் இருக்கிறேன், நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன், ஒருவேளை நானும் மறித்தால் இயேசுவுக்காக என்கிற தீர்மானத்தோடு முடங்கி போயிடல. தொடர்ந்து ஊழியத்தை செய்தார், தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் ஊழியம் செய்து ஜீவனை விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த தீவு இயேசுவை கண்டு கொண்டது. இப்படி அவரை பற்றி பிடித்த அன்பை கிரியையில் காட்டி ஆமேன் வாழ்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்கு வந்துடுவீங்களா? இசப்பா, இதுவரை ஒரு மாய்மாலமாக, ஒருவேளை ஒரு சுபாப அன்பு கூட இல்லாமல் தான் இத்தனை வருஷமும் சபைக்குள்ளே வந்திருக்கிறேன். பிறரை பட்சிக்கிற நபராக, பிறரை ஆமேன் பார்த்தா ஆமேன் பல்ல கடிக்கிற நபராக, பிறரை பார்த்தா தலையை துலுக்குகிற நபராக, ஆமேன் வெட்டிட்டு போகிற ஆளாக தான் சபைக்கு வந்திருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் இனி அப்படி இல்லை. கிறிஸ்துவினுடைய அன்பை உண்மையில் கிரியையில் காட்டி என் ஆண்டவருடைய அன்பினால் நான் நிரம்பினவர் என்பதை என் கிரியையில் காட்டி ஆண்டவரே நான் செயல்படுவேன், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பதை காட்டுவேன். ஆமென். இந்த வசனங்களையெல்லாம் கை கொண்டு வசனத்தின்படி இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேவனை பற்றி பிடிக்கும் இந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ரோம நிருபம் 8 அதிகாரம்
37 வசனத்தை பாருங்க. ரோம நிருபம் 8:37 வசனத்தை பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ப்ரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருப்பீங்க. ப்ரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஜெயமுள்ள வாழ்க்கை தான் வாழ்வீங்க. தங்க ஆசீர்வாதம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. ஸ்தோத்திரம். தோல்வி வாழ்க்கையல்ல, ஐயோ நான் தளர்ந்து போனேன், ஜபத்தில் குறைந்து போனேன் என்பதல்ல, ஜெயமாக வாழ்வீங்க. பவுலப்போஸ்தலனுடைய அனுபவம், பவுலப்போஸ்தலனுடைய சாட்சி. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா அன்பு கூறுகிறவரால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆமேன். பவுலப்போஸ்தலன் மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பினால் நிரம்பி வாழுகிற ஒவ்வொரு சகோதரனும், விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியும் ஊழியர்களும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பாங்க. உலகத்தை ஜெயித்து வாழ்வாங்க, பாவத்தை ஜெயித்து வாழ்வாங்க, சிற்றின்பங்களை ஜெயித்து வாழ்வாங்க. ஆமேன். சகல காரியங்களையும் ஜெயித்து, சத்ருவை ஜெயித்து வாழ்வாங்க, சகலவற்றையும் ஜெயித்து வாழ்வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இருக்கிற ஒன்றும் அவர்களை வீழ்த்த முடியாதுங்க. ஜெயித்து வாழ்வாங்க. ஜெயம்தான் அவருடைய வாழ்க்கை. கிறிஸ்துவை நீங்கள் அன்பு கூர்ந்தா அந்த ஜெயிக்கிற ஒரு பலன் உங்களுக்கு இருக்கும், ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கும், ஜெயிக்கிற ஒரு வல்லமை இருக்கும். உங்கள் வாழ்க்கையை ஜெயமாக இருக்கும். ஆச்சரியப்படுவாங்க உலகமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே உலகத்திலே சுவாழ்ந்தார் பாருங்க. சொன்னாரே, உங்களில் யார் என்னிடத்தில் பாபம் உண்டென்று சொல்ல முடியும்? என்ன ஜெயம் இல்லை? நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரே. பாபத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். உலகத்தின் அதிபதி வருகிற அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனையும் ஜெயித்தார், அவனையும் ஜெயித்தார். அவரால் ஜெயம் பெற முடியாத பகுதி ஒன்றுமில்லை. அதுபோல் உங்களால் ஜெயிக்க முடியாத பகுதி இராது. ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் மேலே நீங்கள் அன்பு வச்சா, உங்கள் மேலே இருக்கிற தேவ கிருபை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். மகனே, லோரிட்டுகா, இன்றைக்கு தோல்வி உள்ள வாழ்க்கை மாறும். ஜெயத்தை மாத்திரம் யோசிக்காதீங்க, அவரை நேசிக்கிற வாழ்க்கைக்குள்ளே வாங்க, நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக மாறுவீங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாங்க, ஜெயமாக மாறுவீங்க. உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சத்ருவை ஜெயித்து, தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களை ஜெயித்து, ஒரு விசுவாசிக்கு தகுதி இல்லாத காரியத்தை ஜெயித்து வாழ்வீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உபாகமம் 7:9. ப்ரைஸ் தி லார்ட். 9 வசனத்தை பாருங்க. 7:9 வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, ப்ரைஸ் தி லார்ட், உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். தயவை காக்கிற உண்மை உள்ள தேவன். நீங்கள் அன்பு கூர்ந்தா உங்களுக்கு தயவு செய்வார் கர்த்தர். ஐயா, உங்களுக்கு இரக்கம் செய்ய, தயவு செய்ய, தயை செய்ய யாரும் இல்லைல்ல. தயை என்றால் என்ன? நன்மை செய்யும்படி ஒருவன் கொள்ளுகிற ஆசை தான் தயை. ஆண்டவர் தயை செய்வார்னா உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை, இந்த நன்மை செய்யுங்க, என் பிள்ளைக்கு நன்மை செய்யுங்க, அப்படி இல்லை. எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமாம், நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத தேவனை திட்டம் பண்ணுவார். உங்களுக்கு என்ன துணையை கொடுக்கணும்? தேவன் திட்டம் பண்ணுவார். உங்களுக்கு வீடு வேணுமா? தேவன் திட்டம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் திட்டம் பண்ணுவார். உங்களுக்குரிய சகல காரியத்தையும் தேவன் திட்டம் பண்ணி, தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பின் வாழ்வுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். தேவனால் தயை உங்களுக்கு உண்டாகும். ராஜாதி ராஜாவினுடைய தயை, கர்த்தாதி கர்த்தருடைய தயை, ஆமென், தேவாதி தேவனுடைய தயை உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். யாராவது ஒருத்தர் ஒரு தயை செய்துட்டா என்ன சந்தோஷம் இல்லை?
அமேன். யாக்கோபுக்கு தயவு செய்வேன்னு சொன்னார், நன்மை செய்வான் பாவனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். கோலும் கையுமா கடந்து போனவன் 20 வருஷம் மாமா வீட்டில் இருந்தான். அந்த மாமா 10 விசை அவன் சம்பளத்தை மாற்றினான். பகலில் வெயிலும் இரவில் குளிரும் அவனை பட்சித்தது. ஆனால் என்ன நடந்தது, அவன் தயவு செய்வேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவராக இருந்து இவன் சம்பளம் குறையாமல் இவன் பங்கு குறையாமல் ஆடு மாடுகளை இவனுக்கு வர வேண்டியதெல்லாம் விருத்தி அடைய பண்ணி இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து மகா பெரியவனா, ஆமேன், எல்லா திரளான பணிவடைக்காரர் வேலைக்காரர்கள் மிருகஜீவன்கள் ஆமேன் ஆடு மாடுகளோட திரும்பி வர்றதுக்கு உதவி செய்தாரே, அந்த தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ வெட்கப்பட மாட்டாய் மகனே, மகளை நீ வெட்கப்பட மாட்டாய். இயேசுவை நீங்க நேசிக்கிறதுனால வெட்கப்பட மாட்டீங்க. நீ திரும்பி வரும்போது மகா பெரியவனாய் இருப்பாய். கலங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், ஐயா எங்கள் வீட்டில் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்காங்க, கலங்கி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் தயை செய்வார், ஆசீர்வதிப்பார், நிறைவாக வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் சொல்லுகிறேன், நிறைவாய் வருவதற்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நன்மையாக வர்றதுக்கு, நிறைவாக வர்றதுக்கு, ஆசீர்வாதமாக வர்றதுக்கு, களி குறுதலாக வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 23:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 23:5 ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்தபடியால் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணீர். இளையாமுக்கு செவி கொடுக்காம ஆமேன் ஆண்டவர் அன்பு வச்சதுனால, இவங்க அன்பு வச்சதுனால, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் மேலே அன்பு வச்சதுனால சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றினாராம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி எல்லாருமே உங்கள் மேலே சாபம் போடுறாங்களா? தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும், நான் சொல்கிறேன், அதெல்லாம் நன்மையாக மாறும். மனுஷ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்போவதில்லை, தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இருக்கிற சாபங்களை கூட ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீங்கள் நம்புறீங்களா? க்ளோரி டு காட். சாபம் நிறைந்த பகுதிகளில் தெய்வ ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. என் ஆண்டவர் அதை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. க்ளோரி டு காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவரை அன்பு கூர்ந்தா அவர் உங்களை மீட்டெடுப்பார். இருக்குது, இன்னைக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தன, ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உங்களை மீட்டெடுப்பார் கர்த்தர். சில பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். ஏசாய 63:9 நீங்கள் அதை பார்க்க முடியும். அதுபோல் நீங்கள் அன்பு வச்சா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன், 5:31 அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்க. ஆமென். நீ இருண்டு போக மாட்டாய், சூரியனை போல பிரகாசிப்பாய், ஆண்டவருக்காக பிரகாசிப்பாய், ஆண்டவருக்காக நீ செயல்படுவாய். ஆமென். நட்சத்திரங்களைப் போல, சூரியனைப் போல ஆண்டவருக்காக நீ பிரகாசிப்பாய். கிறிஸ்து எபேசியர் 5:14 பிரகாசிப்பிக்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. கிறிஸ்து நாளுக்கு நாள் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரையிலும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். 6 மணி போல இருந்த நீ 7 மணி போல மாறுவாய், 8 மணி போல, 9 மணி போல, 10 மணி போல, 11 மணி போல, பகல் 12 மணி சூரிய வெளிச்சம் போல பிரகாசிப்பாய். நீ கர்த்தருக்கு மகிமை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும், நாளுக்கு நாள் அதிகரிக்கும். ஆண்டவருக்காக நீங்க பிரகாசிப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன், நீங்க அன்பு கூர்ந்தா உங்க சத்தத்தை கூட கர்த்தர் கேட்பார். இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட 180 நாட்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த மாலை ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 65 நாட்களாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார். 116:1 நீங்கள் பார்க்க முடியும். ரைசலர் ஆகவே தான் தாவி சொல்கிறான், 18:1 உண்மையில் அன்பு கூறுவேன்ப்பா, நான் உண்மையில் அன்பு கூறுவேன். ஏன் அன்பு கூறுவேன்? நீங்கள் அன்பு கூர்ந்தா ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 116:1 நீங்கள் வாசி பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் என் சத்தத்தை கேட்கிறார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எனக்கு பதில் வருமா? வரும். கர்த்தர் கேட்பார், பதில் அளிப்பார். ஆண்டவர் கேட்பார், பதில் அளிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஜபத்தை ஆமென் பதில் அளிப்பார்.
கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த காரியங்களில் அன்பு தகப்பனை, அன்பு தாயே, அன்பு சகோதரா சகோதரியே பதில் அளிப்பார். ஆண்டவர் பதில் அளிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை பற்றி பிடிக்கும் அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது நான் சுட்டி காட்ட விரும்புவது, அன்புக்கு நேராக உங்கள் இருதயத்தை தேவன் நடத்தட்டும். 2 தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 1:3 பாருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபை மக்கள் பாருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு வச்சுருந்தாங்க. அந்த அன்பு எப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது? கிறிஸ்தவ ஜீவியமே, கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியமே, ஜீவனுள்ள ஜீவியம், துடிப்புள்ள ஒரு ஜீவியம், நாளுக்கு நாள் விசுவாசமோ அன்போ பரிசுத்தமோ அதிகரிக்கிற, நீங்கள் பண்ணுகிற தியாகமோ கொடுக்கிறதோ அதிகரி, நலிந்து போகாது ஐயா, நலிந்து போகாது. நீ மெலிந்து போக மாட்டாய், நலிந்து போக மாட்டாய், அது பெருகும். ஒருவர் பேர் வைக்கும் அன்பு. கடைசி காலம் சுவாம்ப அன்பே இல்லாத காலத்தில் ஏசப்பா ஒருவர் பேரில் நான் அன்பு வைக்கணும். 1 யோவான் 3:23 ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதே என்று. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சுட்டி காட்டுகிறதை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமும் 19:18-19:34 பிறரில் இப்படி அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, பிறரிடத்தில் அன்பு கூறுதல். நான் சொல்கிறேன், முதலாவது உங்கள் சொந்த குடும்பம், சொந்த குடும்பம். எஸ்தர் 2:17 ராஜா எஸ்தர் மீது அன்பு வைத்தான் இருக்குது. கணவன் மனைவினா ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு வைங்க. பெற்றோர் பிள்ளைகள் மேலே அன்பு வைங்க, உடன் பிறந்தவங்க மேலே அன்பு வைங்க. சரியில்லைன்னா ஒப்புரவாகுங்க. இன்றைக்கு உங்களை தாழ்த்தி போய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அன்பு பாராட்டுங்க, ஒப்புரவாகுங்க. உங்கள் குடும்பத்தில் அன்பாக இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். சபையில் நீங்கள் அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ளே வரும்போது தான் சபையில் மற்றவங்கள்ட்ட அன்பார். யார்கிட்டெல்லாம் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையோ பேசுங்க, அன்பு பாராட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 3:11-12 நீங்கள் அதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு எதுவாக நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் உங்களை பெருகவும் நிலைத்தொங்கவும் கர்த்தர் செய்வாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதில் பெருகணுமா, நிலைச்சிருக்கணும்னா அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. குடும்பத்தில் ஐயா, சபையில் க்ளோரிட்டு. சபை என்றால் எப்படிங்க அன்பு கூறுகிறது? ஐக்கியம், எல்லார்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறது. எல்லாம் விசுவாசி, இந்த 6 மாதம் ஆச்சு, உங்கள்கிட்ட ஒரு 100 விசுவாசியினுடைய ஃபோன் இருந்தால் ஒரு ஃபோனாவது பண்ணியா? 100 பேருக்கு நல்லா இருக்கியா, உயிரோடு இருக்கியான்னு கேட்டியா? க்ளோரிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு இன்ப துன்பத்தில் நீ பங்கு பெற்றாயா? ஆம, க்ளோரிட்டுகா. எத்தனையோ பேருக்கு நாம் உதவிகரமாக இருந்தோமே, அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் பங்கு என்ன? குறை சொல்லிட்டு தெரிகிறியா நீ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உதவியாய் எப்படி இருக்கிறாய் யோசித்து பார். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? இதுக்கு தான் சபைங்க. இந்த அன்பில் நீங்கள் பெருகவும், இதில் நிலைத்தோங்கவும், இதில் நீங்கள் நிறைவாக இருக்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே மற்ற எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணுமா அப்படின்னா, 138 கோடி ஜனங்கள் மேலேயும் அன்பு கொண்டா உன்னால் ஜபிக்காமல் இருக்க முடியாது, கதறாமல் இருக்க முடியாது, ரட்சி ஆண்டு ஒரேனு உபவாசம் போட்டு ஜபிக்காமல் இருக்க முடியாது, அனுதின காலை ஜபம் மாலை ஜபத்தை உன்னால் அசட்டை பண்ண முடியாது, அதுக்கு மேலே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறி அழுது கண்ணீரை காணிக்கையாக்குவாய், காணிக்கையாக்குவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அன்பு பாராட்டுகிறோம். மதர் தெரசா போன்றவர்களை பாருங்கள். ஆமேன். எத்தனை பேருக்கு தொழு நோயாளிகள், எத்தனை பேருக்கு உணவளித்து ஆதரவளித்து ஆசீர்வாதமாக இருந்து இயேசுவை கொடுத்தாங்கல்ல. இன்றைக்கு அநாதைகளை ஆதரிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. நம்முடைய தேவனும் அன்ன வஸ்திரம் கொடுக்கிற ஒரு தேவன் அல்லவா? நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? யோசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போஸ்தலர் 28:2 அந்த மெலித்தா தீவில் பவுலப்போஸ்தலனோடு 276 பேர் வந்து சேரும்போது அந்நியராகிய அந்த தீவார் காண்பித்த அன்பு கொஞ்சம் அல்ல அப்படின்னு 100 அன்புங்க. இவங்களை சேர்த்துட்டு இவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இவங்களை குளிர்காயறதுக்கு விறகெல்லாம் போட்டு நெருப்பை மூட்டி அவங்களுக்கு செய்த உபகாரங்களை நீங்கள் பாருங்கள். ஐயா ஆமீன், இந்த அன்பு நம்ம இந்த தேச ஜனங்கள் மேலே எமய முதல் குமரி வர இருக்கிற ஜனங்கள் மேலே காட்டுறோமா? அன்பின் தேவனை சேவிக்கிறோம் என்று அறைகூவுகிற நாம் காண்பிக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அன்பு ஆமீன் மற்றவங்களுக்கு தெரியுதா? தேசத்தை ஆள்றதிலிருந்து சாதாரண மனிதன் வரை கிறிஸ்தவம் என்றால் அன்பின் மார்க்கம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களிட இருந்து அன்பு நதியாக பாயுதுன்னு சொல்ல முடியுமா? அன்பை பார்த்துருக்குறோம் கிறிஸ்தவர்களிடத்தில். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, இவங்க கூட சேர்ந்துடக்கூடாதப்பா, இவ கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லைன்னா உங்கள்கிட்ட அன்பை பார்த்தாங்களா, இப்படி வாழணும் ஐயா அப்படி சொல்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதானா இதில் ஆசீர்வாதம் இருக்குது. ரோமர் 13:11 வெளிப்படுத்தல் 3:9 நீங்கள் வீட்டில் வாசி பாருங்கள். நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறத நிரூபிப்பார். நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறத நிரூபிப்பார். அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். சமயம் இல்லாதது நான் முடிவுக்கு வருகிறேன். 3வது, அன்பின் பிரயாசம் இருக்கும். அன்பு பிரயாசப்படும். 1 தசலோனிக்கர் 1:2 பாருங்கள். இந்த ஜனங்களுடைய பிரயாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் அன்புனா ஏதாவது ஒரு பிரயாசம் இருக்கணும். ஏழ்மையானவர்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு, விதவைகளுக்கு, ஐயா குளோரிட்டுக்காக தேவை உள்ளவர்களுக்கு பிரயசலாம். பலர் ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? அவன் இருந்துட்டு வாங்குறான்னு நினைப்போம். குளோரி வாங்கட்டுமே, என்ன குறைஞ்சி போனே. நீ உன் கூட கத்தரை ஆராதிக்கிற ஒரு கத்தருடைய பிள்ளை ஏதோ கொடுத்த கொஞ்சம் அரிசி மளிகையை வாங்கினதுனால யாமை கோடீஸ்வர பிரபு ஆயிட்டாங்களா? ப்ரைஸ் எல்லாம் நூல் விட்டு பார்க்காத, ஆழம் பார்க்காத, சேர்ந்துட்டேரு, நீ விருத்தி அடைவாய், நீ விருத்தி அடைவாய். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த ஆண்டவர் எபிரேயர் நிருபம் 6:10 அன்பின் பிரயாசத்தை மறவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா மறக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை நினச்சி நினச்சி ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைய நினச்சி நினச்சி ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி பிள்ளை பிள்ளைகளின் பிள்ளையும் காண்பாயின்னு சொன்னார். சந்ததி சந்ததியும் ஆசீர்வாதம் நன்மை வேணும்னா செய்துட்டே இரு. கத்தருக்கு மகிமை உண்டார். இல்லைன்னா அடக்கிட்டே இரு. குளோரிட்டு நீ சிறுத்து போயிட்டே இருப்ப. கத்தருக்கு மகிமை உண்டாகும். என்னை கேட்குற அருமையான கத்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அன்பாக இருந்தால் ஆடுகளை மேய், ஆண்டவருக்காக ஏதாவது செய். அன்பு பிரயாசம் இருந்தால் யோவான் அப்போஸ்தலனாகிய ஆமென் சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன, என் ஆடுகளை மேய், நீ என்ன நேசிக்கிறாய் அப்படின்னா என் ஆடுகளை மேய் அப்படின்னா ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க ஐயா அப்படி சொல்லலாம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், குடும்பமாக உட்காந்து யோசிங்க என்ன பண்ணுறோம் நம்ம. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இயேசுவுக்காக என்ன லாபம், பரலோகத்துக்கு என்னால் என்ன லாபம், எனக்காக மரித்த இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம், யோசிங்க. அந்த பிரயாசம் இருக்கட்டும். நீங்கள் அன்புனா அதை செயல். நீங்கள் அன்பாக இருக்கிற, நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் கஷ்டப்பட்ட ஏதாவது பண்ணுவீங்கல்ல, அதுபோல் நேசிக்கிற ஆண்டவருக்காக காரியங்களை செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த சபை எப்படி அன்பின் பிரயாசம் இருந்தது, தேவனை விசுவாசித்தாங்க, உண்மையாக பின்பற்றினாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, ஆண்டவருடைய வசனம் பரவுறதுக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க, முன்மாதிரிகளாக இருந்தாங்க, பிற சபைக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கொலோசியர் 3:14 பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பே ஆமென் தேவன், என் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், நான் அன்பாகவே வாழ கிருபை தாங்க. ஜோமனோமா கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜபிக்கலாம். ஆண்டவரே நான் தாழ்த்துக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, இயேசுவே ஒரே ஒரு வாழ்க்கை, அன்பாய் நான் இருக்க எனக்கு கிருபை தாங்க, அன்பாய் இருக்க எனக்கு கிருபை தாங்க. இது ஒரு கடைசி காலம். உலக மனுஷரிடத்தில் சுபாப அன்பு கூட இல்லாமல் இருக்கிற ஒரு காலம். ஆனால் நானும் தேவனை பற்றி பிடிக்கும் ஒரு அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். அன்பினால் நான் ஊற்றப்பட எனக்கு கிருபை தாங்க. அன்பு ஊற்ற
மாற்றப்பட கிருபதாங்க. ஒருவர் பேரில் ஒருவர் வைக்கும் அன்பினால் நிரப்பப்பட எனக்கு கிருபதாங்க. அதுபோல அன்பின் பிரயாசங்கள் நான் சொல்கிறேன், நீ பிரயாசப்பட்டால் அதை மறக்க மாட்டார் கர்த்தர், மறக்க மாட்டார். தலைமுறை தலைமுறையா உங்களை பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார் ஐயா. என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. என் காரியங்கள் ஜெயமாக இருப்பதற்கு, கர்த்தர் எனக்கு தயவு செய்வதற்கு, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, நீங்கள் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, நான் பிரகாசிப்பதற்கு அன்பு கூற எனக்கு கிருபை தாங்க. அன்றோட சொல்லுங்க, க்ளோரி டு காட். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலின் ஒரு பல்லவியை பாடலாம், அன்பே அன்பே ஆருயிர் உறவே என்கிற பாடல். க்ளோரி டு காட். சோத்ரா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தெரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தெரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே அன்பே பாடுங்க கைத்தட்டை ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே கபலர கதர கதர கதன கதர கதன ஆண்டவரே உம்முடைய அன்பு பரிசுத்தாவியாகிய தேவனை இருதயத்திலே ஊற்றப்படட்டும். தேவனை பற்றி பிடிக்கும் நூற்றுக்கு நூறான முழு இருதயத்தோடு பற்றி பிடிக்கிற அந்த அன்பின் ஜீவியத்தை எனக்கு தாங்க. அந்த அன்பின் அடையாளங்கள் என்னில் இருக்கட்டும். என்னை ஆசீர்வதிங்க, என் காரியத்தை ஜெயமாக்குங்க, மீட்டெடுங்க. உமக்கான நான் பிரகாசிக்கணும். அதுபோல ஒருவர் பேரில் அன்பா குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு கிருபதாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அப்பொழுது காண்பிப்பார் காண்பிப்பார். நீங்கள் அவரால் நேசிக்கப்பட்டவங்க என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அதுபோல அன்பின் பிரயாசம்னா அதை மறக்கவே மாட்டார். சந்ததி சந்ததியாக உங்கள் சந்ததி பெருகும், உங்கள் சந்ததி மேன்மையடையும், உங்கள் சந்ததி ஆமென் தேவனை நேசித்து ஹல்லேலூயா ஆசீர்வாதமாக இருக்கும் சந்ததியாய் வைப்பார். ரீகாபா சங்கதனம் நல்ல கைதட்டி ரீகாபாலரதுனம் உற்சாகத்தோடு ரீவுது லே ஷகாது லபதுன ஹதா மகிமை இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், நன்மையினால் நிரப்புங்கப்பா. சோதரம் தேவனே கல்வாரியின் அன்பு நிரப்பட்டும், அன்பினால் நிரப்புங்க. பிள்ளைகளுக்கு தயை செய்யுங்கப்பா. வியாதிகளுக்கு கொள்ளை நோய்களுக்கு விலக்கி விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதமும் வரட்டும். எங்களை பார்த்து கொள்ளும் தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தால் நிரம்பி அன்பின் ஜனமாய் எங்களை மறுரூபப்படுத்தி அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கு அந்த ஜீவியத்துக்கு அர்ப்பணித்து அன்பினால் நிரப்பப்படும் பிள்ளைகள் தேவனுக்காக பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உள்ளவர்களாக தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆமென். நீங்க நினைச்சு நினைச்சு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம், உயர்த்த ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் சங்கல ஆசீர்வாதத்தால் நிரப்பி பிள்ளைகளை நடத்துங்க. அவர்கள் அவருடைய பிரயாசங்கள் பிள்ளைகள் வீடு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் உமக்கே மகிமை. நீங்க அப்படி செய்தபடியான் சோதரம் பூரண கிருபைக்குள் மறைத்து கொள்ளும் உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, நாத்துமாவே கத்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, நாத்துமாவே கத்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவரின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.